ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எம்பேக் பெகன் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, புது பைக்கை பற்றினது. பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா CD110 DELUXE. இது இன்ஜினோட ஆன் ஆஃப் சுவிட்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கீ இது பண்ணுறோம். கீ பண்ணோடனே, கீ ஷார்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா, இந்த இண்டிகேஷனில் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட் கொடுக்கும். ஷார்ட் பட்டன் இது கண்டினியூஸாக நீங்கள் இந்த இதில் நீங்கள் கண்டினியூஸாக 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஷார்ட் ஆகும். அப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா 0 to 140 km/h இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ வேகத்தில் நம்ம போகிறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இதில் 42 அதாவது 35 to 50 km/h நம்ம போனோம்னா நம்மளுக்கு பெட்ரோல் வந்து சேவ் ஆகும், அதாவது மைலேஜ் நல்லா கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா ஃபியூலோட கண்டிஷன், இல்லை நம்ம இந்த ஃபியூல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். அது போக இதில் நியூட்ரல், அப்புறம் இது வந்து நம்ம ஷார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எதுவும் வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதுன்னா இதில் கண்டினியூஸாக எகையும். கண்டினியூஸாக கொஞ்சம் அப்படி கண்டினியூவாக எகையும் போது நம்ம ஒர்க் ஷாப்பில் போய் இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு இண்டிகேஷன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்டருக்குள்ளது. இது வந்து ஹெட்லைட்டு டிம் லைட்டு, அது ஹெட்லைட்டுக்குள்ளே ஒரு இண்டிகேஷன். இது இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட். சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. டயக்கு பார்த்தோம்னா ரெண்டுமே T+ டயக் தான்.
அடுத்து ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா, இது நம்ம ஃப்ரண்ட் பிரேக்லேயும் நம்ம ஆப்ஷன் உண்டு, அது போக கால் பிரேக்லேயும் இருக்குது. இப்படி நம்ம கால் பிரேக் நம்ம இது பண்ணும்போது, கால் பிரேக் போடும்போதும் ஃப்ரண்ட் பிரேக்கு கண்ட்ரோலில் கிடைக்கும். ஹெட்லைட்டு, இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண, அதாவது நம்ம கீ போட்ட உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹெட்லைட்டு கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஸ்பெஷலாக எதுவும் ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவுமே கொடுக்கல இதில். அடுத்து இந்த வண்டியில் பாஸ்ட் லைட் பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம பாஸ் லைட்டு. ஆனால் இதே வந்து நம்ம டிம் அண்ட் டிம் பிரைட் ரெண்டுக்குமே இதுதான். இதை வந்து நம்ம அப்படி தள்ளி விட்டோம்னா பிரைட் டிம். சைடு லெஃப்ட் ரைட் ரெண்டு மிக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டகாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் என்னென்னா, சைடு ஸ்டாண்டில் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்டு சென்சாருக்கு மொத்தம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அவசரமாக வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே கிளம்பி போகிறதுக்கு தான் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா சைடில் ஸ்டாண்டு போட்டுருக்கோம். இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஆஃப் ஆகிடும். அடுத்து டேங்க், டேங்கில் பார்த்தோம்னா ஃபியூல் பார்த்திங்கன்னா 9 லிட்டர் கெப்பாசிட்டி. சைனஸுக்கில் நல்ல சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சீல் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பொதுவாக நம்ம லேடிஸ் எல்லாம் பின்னாடி உட்காக வச்சு நம்ம கூப்பிட்டு போகும்போது அவங்க ஷேகி அப்புறம் துப்பாட்டா அந்த மாதிரி இது வந்து வீலில் சிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம், வீலில் சிக்கமான்ட்டு ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி இந்த வண்டியில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இதில் பார்த்தோம்னா மைலேஜ், எனக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 கணக்கான கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுவேன், பைக் ஓட்டுவேன். அதனால் பார்த்திங்கன்னா மைலேஜுக்காக இந்த வண்டியை நான் அதிகமாக நான் சூஸ் பண்ணது. அதுபோக பார்த்திங்கன்னா இதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 40 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் 75 கிலோமீட்டர்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.